சுவாமியின் குமாரர் குமார வரதாச்சாரியாருடைய ஆச்சாரிய பக்தி மேலும் தொடர்கிறது. சென்னி வணங்க திருபணி சோரையின் கண்ணினைகள் வெண் நரகங்களும் வீய வியஞ்சது இன்பமேவ துண்ணு புகழுடை தூப்பல் துரந்தரன் தூ மலர்த்தால் மன்னிய நாள்களும் ஆகும் கோள் மாநிலத்தீர் நமக்கே. உலகிலே உள்ளவர்களே, நமக்கு உயிர் காலம் எது தெரியுமா? தூப்புல் சுவாமியினுடைய ஆலயத்திற்கு சென்று தென்னி வணங்க வேண்டும், தலைதாழ்த்தி வணங்க வேண்டும். தலைதாழ்த்தி வணங்கினால் போதுமா? கண்களிலே கண்ணீர் மல்க வேண்டும். இரண்டு நிகழ்ச்சிகளை குறிப்பிட விரும்புகிறேன். ஸ்ரீமத் ராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் இளவரசனாக முடிச்சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் இரவு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து மறுநாள் விடியற் காலையில் தலவ அலங்கார பூஷிதனாய் எழுந்தருடுகிறான். அங்கே வால்மீகி ஒரு அருமையான ஸ்லோகத்தை எழுதியிருக்கிறார். என் அப்பனுடைய இந்த திவ்ய மங்கள சுரூபத்தை காணாதவர்கள், கொடுத்து வைக்காதவர்கள், சொல்லப்போனால் அவர்கள் ஆத்மாவே அவர்களை நிந்திக்கிறது. இது கம்பன் வேறு மாதிரியாக பார்க்கிறான். ராமனை பார்க்கிறார்களாம், அவர்களையும் அறியாமல் கண்களிலே கண்ணீர் வருகிறதாம், அழுகிறார்களாம். இந்த அனுபவம் தூப்புளிலே ஏற்பட வேண்டும். தூப்புளிலே சாத்து முறை அன்று காலையிலே ஒவ்வொரு திசையாக பார்த்து சேவித்து மங்களாராதனம் பண்ணும் பொழுது சேவிப்பவர்கள் கண்ணீர் தழும்பும். மஞ்ச நாளிலே பிரத்யட்சமாக நேராக நிற்கிறானோ என்று எண்ணம் தோன்றும். திருமலை வெங்கடவன் இங்கே வந்திருக்கிறானோ என்று எண்ணம் தோன்றும். பேரூராளன் எழுந்துள்ளிருக்கின்றானோ என்று எண்ணம் தோன்றும். சர்வ அலங்கார பூஜினாக ஆச்சாரியன் இத்தனை அலங்காரங்கள் ஏன் தெரியுமா? எம்பெருமானே, இவைகளை எல்லாம் நான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று நீ திருவுள்ளம் பற்றியிருக்கிறாய். எனவே நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகள் தகப்பனார் கொடுக்கின்ற ஆபரணங்களை அணிந்து கொள்வது தகப்பனாருக்கு மகிழ்ச்சி ஊட்டும். எனவே நீ கொடுத்த திருவாபரணங்களை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு இவைகளில் ஆசை இல்லாவிட்டாலும் கூட உன்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற பாண்டியை நினைக்கும் பொழுது தேசிய அனுபவமே தனி. சென்னி வணங்க. அது மட்டுமல்ல, ஆச்சாரிய சார்வகுமார்களை பற்றி கேள்விப்படும் பொழுது அவர்கள் இருந்த திசையை நோக்கி தொழுகின்ற ஒரு சம்பிரதாயம் நம்முடைய சம்பிரதாயம். நாங்கள் காஞ்சியிலே சிந்தனா என்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு முறை மாதத்திலே கூடுகிறோம். மிகப்பெரிய பேராசிரியர்களை எல்லாம் அழைத்து பேச வைக்கிறோம். ஒரு சமயம் அக்னிஹோத்திரம் ராமானுஜாச்சாரியார் சுவாமி பேசுவதற்காக எழுந்தருளியிருந்தார். அவரை வரவேற்று அடியேன் பேசினேன். அடியனை கேட்டார், எங்கு அன்வயம் என்று. கோழியாளம் சுவாமியிடம் அன்வயம் என்று சொன்னவுடனே சுவாமி தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து கையை கூப்பி மகான் என்று சொன்னார். ஆச்சாரியனை பற்றி சொன்னவுடனே எழுந்திருந்து கை கூப்பி மகான் என்று சொல்ல வேண்டும். அப்படி சென்னி வணங்க திருப்பணி சேவத கண்ணியாக இருக்கிறது. இதனால் என்ன ஏற்படும் தெரியுமா? பெண் நரகங்களும் வீய கொடிய நரகங்கள், நாம் செய்த பாவங்களினால் நாம் அனுபவிக்கின்ற அத்தனை நரக வேதனைகள் அத்தனையும் அழிந்துவிடும். உண்மையிலேயே தேசியனுடைய பிரபாவத்தை சொல்ல ஆரம்பித்த பிறகு அடியனுடைய உடலிலே ஒரு தனி புத்துணர்ச்சியை
நான் காண்கிறேன். நோய் எங்கே போயிற்று தெரியவில்லை, நொடி எங்கே போயிற்று தெரியவில்லை. வைத்தியமே இல்லாத குணமாக்குகின்ற ஒரு ஆற்றல் ஆச்சார் என்னுடைய பெயரை சொல்லுபவருக்கே உண்டு. இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். நலகங்களும் தேவிகன் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தேவியனை சேவிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நரகம் என்பது கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, மற்றவர்கள் எல்லாம் வியக்கின்ற அளவுக்கு உயர் நிலையை கொடுப்பவன் ஆச்சாரியன். உயர்நிலை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத உயர்நிலை. அப்படிப்பட்ட உயர்நிலையை கொடுக்கின்ற சுவாமி தேசிகனுடைய சுரந்தன் தூமலர்த்தால் தேசிகனுடைய திருவடி தாமரை இருக்கிறது, அதை நான் மன்னிய நாள்களும் என்றெல்லாம் அவரை நினைக்கிறோமோ, என்றெல்லாம் தேசிகனை சேவிக்கிறோமோ, அன்றெல்லாம் காலையிலே செய்த பாவம் மாலையிலே போய்விடுகிறது, மாலையிலே செய்கின்ற பாவம் காலையிலே போய்விடுகிறது. அதனாலதானோ என்னமோ இரண்டு வேளையும் தேசிகனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று வீரவல்ல சுவாமியினுடைய திருவுள்ளம். இப்படி ஒரு கருணை தேசிகன் மூலமாக கிடைத்திருக்கிறது. எனவே மன்னிய நாள்களும் ஆகுங்கோள் மாநிலத்தையும் நமக்கு மாநிலத்து ஓதிய மாமறை மன்னியனர் கலைகள் ஆனவை செப்பும் அரும்பொருள் அத்தனையே அருளும் தூணெறி காட்டும் ராமானுசமுனி சோத்திரம் செய் ஊனமில் தூப்புள் ஐயன் போர் புகழன்றி ஓய்வில்லையே. தூப்புள் வேதாந்த தேசிகனுடைய ஒப்பற்ற புகழ், ஓர் புகழ் என்று சொன்னால் ஒரு புகழ் என்று பொருள் சொன்னால் தமிழ் தெரியாது என்று அர்த்தம். ஓர்தல் என்றால் எண்ணும் பொழுதும் எண்ணும் பொழுதும் புதிய புதிய அர்த்தங்களும். அப்படி ஓர் நினைத்து பார்க்க நினைத்து பார்க்க ஒப்பில்லாத ஒரு புகழ், யாரோடும் எந்த காலத்திலும் ஒப்பிட முடியாத தனிப்புகழ் கொண்டவன் சுவாமி தேசிகன் என்பது அந்த உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் ராமானுஜரை பற்றியிருக்கிறார். ராமானுஜரை எப்பொழுதும் சோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகவத் ராமானுஜர் யார் தெரியுமா? மாநிலத்து ஓதிய மாமறை. இந்த உலகிலே எல்லோரும் அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே வேதம், அந்த வேதத்தினுடைய உட்பொருள்களை எல்லாம் நன்கு அறிந்தவர். இந்த வேத சாரமான மன்னியமர் கலைகள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவைகளை எல்லாம் ஓர்ந்து கற்று அவையெல்லாம் சொல்லுகின்ற அரும்பொருள், இத்தனையும் நமக்கு சொல்லுகின்ற அரும்பொருள், அருமையான பொருள் என்ன தெரியுமா? நாராயணனே நமக்கு பரன், நாம் அவனுக்கு நிலையடியோம். இந்த அடிப்படை தத்துவத்தை உணர்ந்து கொண்ட ஆச்சாரிய சார்வபௌமன், திருவிட்டேதத்தை பிரகாசிக்க செய்த ஆச்சாரிய சார்வபௌமன் ராமானுஜமுனி. ராமானுஜமுனி செய்த மிகப்பெரிய உண்மையை நாம் மறந்துவிட முடியாது. ஒரு சிலர் மாத்திரமே அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று போராண்டியாக வந்த ஒரு செய்தியை எல்லோரும் உய்ய வேண்டும் என்பதற்காக உறந்த ஒரு செய்தியை பரப்பிய பெருமை ராமானுஜருக்கு உண்டு. அவரை சோத்திரம் அரே கருணை ராமானுஜா, எல்லோரும் உய்ய வேண்டும் என்ற கருணையினாலே மிக பெரிய மந்திரோபசத்தை எல்லோருக்கும் செய்தவர். அந்த வழியிலே வந்த சுவாமி தேசிகன் எல்லோரும் உய்ய வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ சுக்திகளை அருளியிருக்கிறார், சோத்திரங்களை அருளியிருக்கிறார். எல்லோருக்கும் பயன்படும் வகையில் சோத்திரங்களை அமைத்த பாங்கு சுவாமி தேசிகனுக்கு மாத்திரம் உண்டு. வயதுக்கேற்ப பக்தியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த மார்க்கத்தை காட்டி அருளியவர் சுவாமி தேசிகன் தான். பல மேடைகளிலே பலமுறை அடியேன் சொன்ன செய்தி, நம் மாத்து குழந்தை 8 வயதாக இருக்கும் பொழுது சுதர்சனாஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுங்கள். குழந்தைக்கு 10 வயதாகும் பொழுது தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுங்கள்.
20 வயது ஆகும் பொழுது கோபால விம்சதியை மனப்பாடம் செய்யும்படி சொல்லுங்கள். 30 ஆகும் பொழுது 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரங்களை அறிமுகப்படுத்துங்கள். 40 ஆகும் பொழுது 100 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரங்களை அறிமுகப்படுத்துங்கள். 50 ஆகும் பொழுது 1000 என்று சொல்லுகின்ற பாதுகா சாஸ்திரத்தை அறிமுகப்படுத்துங்கள். 50 தாண்டிய பிறகு ரகசியத்திரிய சாரத்தை அறிமுகப்படுத்துங்கள். இப்படி வயதுக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக உணர்வும் சம்ஸ்கிருத அறிவும் தமிழ் அறிவும் இறை அருளும் கூடவே வளர வேண்டும். வெறும் சரீரம் மாத்திரம் வளர்ந்து பிரயோஜனம் இல்லை. சரீரத்தோடு கூட நாம் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற உணர்வும் மேலும் 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 ஓங்கி தழைக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி செய்தருடைய கிரந்தங்களை பார்க்கும் பொழுது தாரே கருணை ராமானுஜன் தான் மறுபடியும் தேவியினாக அவதாரம் செய்து இப்படி செய்திருக்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. அப்படிப்பட்ட சுவாமி தேவியின் ஊனமில் தோப்புள் ஐயன் குற்றமே சொல்ல முடியாதவன், எந்த குற்றமும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி தேசிகனுடைய புகழ் நமக்கெல்லாம் ஒரே புகழ், அது ஒன்றுதான். ஆச்சாரியன் பெருமையை வாயார பேசுவது, ஆச்சாரியன் பெருமையை சாதார கேட்பது, ஆச்சாரியன் குணங்களை நினமும் நினைந்து 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 கண்ணீர் பெருக்குவது, இது ஒன்றுதான் நம் ஆச்சாரியனுக்கு நாம் செய்கின்ற நல்ல காணிக்கையாகும். பொய்யும் வகையில்லை உத்தர வேதியில் வந்து உதித்த செய்யவள் மேவிய சீர் அருளாரை சிந்தை செய்யும் மெய்யவன் என்னை ராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தூப்புள் பிள்ளை ஆய்ந்த பொருள் அன்றியே. தூப்புள் மகாதேசியன் தேசியின் அருளிய ஆய்ந்த பொருள் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஆழ்ந்த பொருள் உண்டு. எளிமையாக தோன்றும் ஆனால் ஆழ்ந்த பொருள் உண்டு. நியாச தசகம் என்று 10 ஸ்லோகங்கள் சொல்லுவதற்கு எளிமையாக இருக்கிறது, ஆனால் அவற்றிலே துணிக்கும் பொருள்கள் அற்புதமான பொருள்கள், ஆய்ந்து ஆய்ந்து பார்க்க வேண்டிய பொருள்கள். சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு கிரந்தத்திலேயும் இந்த ஆள் பொருளை அனுபவித்தவர்கள் கூறுவர்கள். எனவே தூப்புள் பிள்ளை ஆய்ந்த பொருள், அவர் ஆயாத விஷயங்களே இல்லை. எல்லாவற்றையும் நன்கு ஆய்ந்து தெளிந்து எளிமையாக வடமொழி தென்மொழி இரண்டிலேயும் அளித்த மகான் ஒருவர் உண்டு என்று சொன்னால் சுவாமி தேசிகன் தான். ஆகவே சுவாமி தேசிகனை விட்டு வேறு கதி நமக்கு கிடையாது, உய்யும் வகை இல்லை. சுவாமி தேசிகனை மறந்தால் நாம் வாழ்ந்தவர்களாக மாட்டோம். நமக்கு வேறு கதி கிடையாது, நமக்கு ஒரு புகழ் கிடையாது, உய்யும் வகை இல்லை. சுவாமி தேசிகனுக்கு இத்தனை ஏற்றமும் எப்படி வந்தது தெரியுமா? உத்தர வேதியுள் வந்துரித்த செய்யவர் மேவிய பேரருளாளன் நிருந்தேவி தாயார் இணைய அங்கே வீற்றிருக்கின்ற அத்தையிலே நின்று கொண்டிருக்கின்ற தேவப்பெருமாளையே சிந்தை செய்யும். இரண்டு உண்மைகள் சத்தியம். ஒன்று தேசிகன் சத்தியம், இரண்டாவது தேசிகன் போற்றிய பேரொருளாளன் சத்தியம். பேரொருளாளன் இத்தனை உதவிகளை செய்திருக்கிறான் என்று அந்த உதவிகளை அனுபவித்தவர்கள் தான் சொல்ல வேண்டும். அருமையான சொற்றொடர் மூங்கையால் பேசலுற்றான் என்னையான் மொழியலுற்றேன் கம்பன் சொல்லுவான். ஒரு ஊமை பேசும், யாருடைய அனுகிரகம் இருக்குமானால் ஒரு ஊமை பேசும். எஸ் கே பிரசாத கலையா பதிரகாஸ்வனோகத்தில் என் அப்பன் வரவனுடைய பெருமையினாலே கருணையினாலே காது கேட்காதவனுக்கு கூட காது கேட்கும். பேச தெரியாதவன் நன்றாக உபன்யாசம் பண்ணுவான், நடக்க முடியாதவன் ஓடுவான். அவன் கருணை ஒன்றுதான் அப்படி அற்புதங்களை செய்ய முடியும். இந்த அற்புதங்களை அவன் நெகிழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதற்கு அது ஒரு சான்று.
என்னை பொறுத்தவரையில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை ஒருபொழுதும் மறந்ததில்லை. நான் ஒரு ஊமை, எனக்கு வடமொழியும் தெரியாது, தென்மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது. என்னை பேச வைத்திருக்கிறான், நீ போ, நீ பேசு, நான் உனக்கு அருளகிறேன். தொல்லினால் தொடர்ச்சி சொல்லப்படும் பொருள் எல்லாம் எங்கள் தேவ பெருமாள் தான். எனவே உத்தர வேதியுள் வந்து உதித்த செய்யவரான பெருந்தேவி தாயாரின் நாயகனா இருக்கின்ற பேரொருளன் பேரொருளாளன் வேடிக்கையாக ஒரு முறையடி என்று சொன்னேன். அதுவும் ஸ்ரீரங்கத்திலே சொன்னேன். இங்கே இருக்கின்றநாதனுக்கு அருளாளன் என்றுதான் பெயர். ஆனால் எங்கள் தேவப்பெருமாளுக்கு பேரொருளாளன் என்ற பெயர். காரணம் என்ன தெரியுமா? ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அனுப்பிய பேரொருளாளன் எங்கள் வரதன் தான். இந்த வரதன் செய்கின்ற அற்புதங்கள் இருக்கிறது, அது சொல்ல முடியாதது. 17 வருட காலம் திருமலையிலே என் அப்பனுடைய உற்சவத்திலே நேர்முக வர்ணனையை அடியன் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் தேவ பெருமாள் கருணை. ஒரு சமயம் திருமங்கை அவருடைய திருமலை அனுபவத்தை பற்றிய 40 பாசுரங்களுக்கு உரை சொல்லிக் கொண்டிருந்தேன். திருமங்கை ஆழ்வார் வானுலகே என்று முடித்திருக்கிறார். அடுத்த நாள் சொற்பொழிவில் வானுலகே என்று ஆரம்பித்து 10 பாசுரங்களை சொல்லி விளக்கம் கொடுத்தேன். ராகவாச்சாரியார் கேட்டார், ரங்காச்சாரியார் கேட்டார், இந்த பாசுரம் யாருடையது? அடியே தான் திருவேங்கடமுடையான் பேரிலே செய்த பாசுரங்கள். கண்களிலே கண்ணீர். திருமங்கை ஆழ்வார் பண்ண பாதகங்களை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக ஒரு 10 பாதகங்களை சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் தமிழ் பழமையை என்னவென்று சொல்லுவது? அப்படி என்று சொன்னேன், எங்கள் பரதன் போட்ட பிச்சை இது. எனவேதான் உய்யும் வகை இல்லை, பரதனை விட்டால் வேறு கதி கிடையாது. அப்படி வாழ்ந்து காட்டியவன் ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். அந்த தேசியனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாம். மெய்யவன் எந்த ராமானுஜன், ராமானுஜனுடைய எண்ணத்தையே பிரதிபலிக்கின்ற ஆச்சாரியனாயிருக்கின்ற சுவாமி தேசிகன் ஐயன் இறங்கு துருப்பல் பிள்ளை அமைந்த பொருள் என்றே வாய் திறந்து பேசுவது என்று சொன்னால் தேசிகனின் பெருமையைத்தான் பேச வேண்டும். எழுதுவது என்று சொன்னால் தேசிகனை பற்றி தான் எழுத வேண்டும். சாதாரண விஷயங்களை பேசுவதனாலோ எழுதுவதனாலோ ஒரு பலனும் இல்லை. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் பெருமை இவன் யார் தெரியுமா? சாக்ஷா திருவேங்கடநாதன் தான், திருவேங்கடமுடையான் தான். திருவேங்கடமுடையானை நான் தெரிவிக்கும் பொழுது அந்த மனையை பார்த்த உடனேயே இப்படித்தான் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை வகுத்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன். பிரபத்யே சங்கிரின் பிராயா ஸ்ரீனிவாச அனுதம்பயா இக்ஷுசார ஷரந்தேவ தன்மூர்த்தியா சர்க்கராஜிதம். திருவேங்கட மலை இருக்கிறது, அது சாதாரண மலை அல்ல, சாக்ஷால் கற்கண்டு மலை அது. அந்த மலை இருக்கிறது இக்ஷுசாரம், கரும்பினுடைய சாரம் இருக்கிறது. அது பெருகி ஓடி ஒரு இடத்திலே தங்கி அது அப்படியே கட்டியாகி சர்க்கரை கட்டியாகி மலையாக இருப்பது. இதிலே பல அனுபவங்கள் உண்டு. ராமாவதாரத்திலே அயோத்தியிலிருந்து கிளம்பி இலங்கை வரையில் சென்ற அயம்பெருமான் தன்னுடைய வாழ்வை மனிதர்காய் படாதனப்பட்டு அமைத்துக் கொண்ட அந்த வள்ளல் அந்த ராமரிரான் தன்னை வாழ்க்கை சக்கரத்திலே போட்டு நன்றாக கசக்கி பிழிந்து சாரமான ராமாயணம் நாம் அனுபவிக்க கொடுத்த அந்த கரும்பு, இந்த ராமாயண சாரம் இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணாவதார காலத்திலே பகவத்கீதையாக வெளிவந்தது. ஆக திருமலையை பார்க்கும் பொழுது ராமனுடைய கருணை, கண்ணனின் கருணை எல்லாம் ஒருங்கு சேர்ந்து இது சர்க்கரை மலையோ என்று எண்ணும்படியாக அமைகின்ற அந்த மலை, தன்னுடைய உலகினை ஆக்கி அரும்பொருள் நூல் விரித்து
இன்று தன் நீள் புகழ் வேங்கட மாமலை மேவி பின்னும் வென்றி புகழ் திருவேங்கும் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் அழித்தனே. அந்த திருவேங்கடநாதன், அந்த ஒற்றினை படைத்த அந்த திருவேங்கடநாதன், அரும்பொருள் வேதத்தின் பொருளை எல்லாம் உரைத்த அந்த திருவேங்கடநாதன், வேதத்தின் பொருளை எல்லாம் உரைத்தது மட்டுமன்றி திருவேங்கடமாகலே நின்று தன் நீள் புகழ் பாவங்களை எல்லாம் போக்கி விடுவேன் என்ற நம்பிக்கையை நமக்கு உண்டாக்கிய அந்த நீள் புகழ் மாமலை மேவி இன்னும் அதற்கு பிறகும் கூட நம்மை போன்ற எளியவர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக வென்று புகழ் திருவேங்கடநாதன், புகழை வென்ற திருவேங்கடநாதன், அனைவரையும் வெற்றி கொண்டு புகழ் கொண்ட திருவேங்கடநாதன், திருவேங்கடமுடைய அவனுடைய பெயரை கொண்ட வேங்கடநாதன் என்ற ஆச்சாரிய சார்வமனாக குருவாய் ஆச்சாரியனாய் நின்று காலத்தை வென்று நின்று வேதாந்த தேசிகரே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இப்படி நாம் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது ஆச்சாரிய சார்வபௌமனின் கிரந்தங்களை எல்லாம் போக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் ஆச்சாரியன் நின்று மேலே இருக்க முடியும். எனவே நின்று நிகழ்ந்து அண்மையில் நின்ற நோய்கள், எத்தனை நோய்கள், ஒவ்வொருவருக்கு ஒரு ஒரு துன்பம். வேடிக்கையாக சொன்னேன், ஒரு பெரிய ஜமதந்தர் வெள்ளிட்டு வந்தார், அதுல பாத வச்சுட்டு இருக்கார். ஒரு நான் கேட்டேன், சுவாமி ஏன் அறியன்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லை, பாதத்துக்கு இங்க போடுறதுக்கு சர்க்கரை இல்லையேன்னு அறவேனாங்க. ஆக பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பார்க்கும் அது தள்ளி போனேன்னு ஒரு குடிகை, அங்கே ஒரு ஏழை உறவன், அவன் ஒரு கோப்பையிலே கூடை வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறான். நீ ஏனப்பா அழுகிறாய், பருக்கை இல்லாத கூது இருக்கிறதே, அதற்கு போடுவதற்கு உப்பை உப்பு இல்லை என்று அழுகிறேன் என்றான். வேடிக்கையான உலகம், சர்க்கரைக்காக ஒரு உணர்கிறான், உப்புக்காக உணர்கிறான். தள்ளி போனேன், ஒரு பெரிய செல்வந்தர், அவர் அழுகிறார். ஏற்கனவே நீர் அழுகிறீர் என்று கேட்டேன். மேலே போட்டுக் கொள்வதற்கு பொன்னாடியும் போட்டுக் கொள்வதற்கு தங்க ஆபரணம் இல்லையே என்று அழுகிறேன். ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை நினைத்து நினைத்து ஏங்கி ஏங்கி எத்தனை நோய்கள், மனதிலே நிம்மதி என்பதே கிடையாது. காலையிலிருந்து மாலை வரையில் ஓடி ஓடி உழைத்து உழைத்து மனம் அழு உளைச்சல் கண்டதுதான் நிச்சயமே தவிர வேறு இல்லை. அந்த நோய்கள் எல்லாம் தவிர வேண்டும் என்று சொன்னால், இந்த நோய்களை நின்று விடுபட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம் தேசிகனை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இது குமார வரதாச்சாரியார் அனுபவம். இனி தேசிகன் ஜனனம் நாளையிலிருந்து தொடங்குகிறது.